இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம் உலகத்தில் வந்து அமைதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதி நேர்மை பேணப்பட வேண்டும் எந்த ஒரு நாட்டில் வந்து நீதி நேர்மை பேணப்படவில்லையோ அந்த நாட்டில் வந்து அமைதி என்ன செய்யாது ஒருபோதும் இருக்காது இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் வந்து உள்நாட்டு போர் கலகங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அங்கே வந்து ஆட்சியில் நீதி நேர்மை இருக்காது அரசியல்வாதிகள் ஊழல் செய்வார்கள் ஏழை மக்கள் என்ன செய்யப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் குற்றம் செய்தவர்கள் தப்பித்து விடுவார்கள் நிரபராதிகள் என்ன செய்யப்படுவாங்க தண்டிக்கப்படுவார்கள் உழைப்பவர்களுக்கு வருமானம் இருக்காது ஏமாற்று பெறுவது என்ன செய்வாங்க கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் வந்து நீதி நேர்மை இல்லை என்று சொன்னால் பொதுவாக ஒரு குடும்பத்திலேயும் சரி ஒரு தொழிற்சாலையிலையும் சரி எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் நீதி நேர்மை இல்லை என்று சொன்னால் அங்கே வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே தான் செல்லும் அப்போ இன்றைக்கு உலகத்தில் வந்து அதிகமான குழப்பங்கள் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்களில் முக்கியமான பல காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அநீதி இழைக்கப்படுவது நீதி நேர்மை குளி தோண்டி புதைக்கப்படுவது அப்போ இஸ்லாம் வந்து உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்காக மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று நீதி வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் இதை வந்து இஸ்லாம் மிக அதிகமான திருமறை வசனங்களிலும் நபி மொழிகளிலும் இதை வந்து இறைவனும் இறை தூதரும் இது அதிகமான சீராங்க வலியுறுத்துகிறாங்க எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சூரத்து ஷூரா அப்படிங்கிற இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான் நபிகள் நாயகத்தை சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் ஓ உமிர்த்து ஆயுதில பயனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே நீதி செலுத்துமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இறை தூதரே எதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்காங்க இறை தூதர் அனுப்பப்பட்டு அவருக்கு இறைவன் போட்ட உத்தரவு என்ன மக்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து நீதியை நிறைநாட்ட வேண்டும் என்பது இறை தூதர்களுக்கு இறைவன் போட்ட உத்தரவு முகமது நபிக்கு இறைவன் போட்ட உத்தரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து நீதியை நிறைநாட்டுவதற்காகத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது நமக்கு வந்து ஒரு வெறுப்புக்குரிய ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க நாம் நமக்கு பிடிக்காத மக்களாக இருக்கு நமக்கு நிறைய அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு வழக்கில் வந்து அவன் மேலே தான் நியாயம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்கள் நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்க சைடு நியாயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நீதியை தான் ஒரு இளநம்பிக்கையாளன் மீது கடமை ஒரு முஸ்லீம் மீது கடமை என்று திருமறைக்குடான் சொல்லி காட்டுகிறது சுரத்து அனாம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் ஓ குல்தும் பாய்திலோ நீங்கள் பேசினால் சாட்சி சொல்வதற்காக பேசினாலும் சரி அது வேறு எந்த நோக்கத்திற்காக பேசினாலும் சரி நீங்கள் பேசினால் நீதியை நிலைநாட்டுங்கள் நீங்கள் பேசும் பொழுது உண்மையை தான் சொல்லணும் அநியாயத்தை பேசிடக்கூடாது அக்கிரமத்தை பேசிடக்கூடாது நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் உதவுக்கான தா குர்பா நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி நம்ம தந்தை நம்ம சமுதாயம் நம்ம தாயி நம்ம மகன் நம்ம பிள்ளை அப்படிங்கிற பால் வரக்கூடாது உன் தகப்பனாக இருந்தாலும் எது உண்மையாக தான் சொல்லணும் இவன் என்னுடைய சொந்தக்காரன் என்னுடைய ஜமாத்துக்காரன் என்னுடைய நாட்டுக்காரன் என்னுடைய ஊருக்காரன் அவன் அநியாயம் செய்தாலும் நான் என்ன செய்வேன் அதை வந்து சொல்ல மாட்டேன் அது நீதினு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு என்ன வருதனை வைத்துக்கொள்ளுங்கள் உலகத்தில் அமைதி கெட்டுவிடும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது மனிதர்கள் வாழ முடியாது இதன் காரணமாகத்தான் இறைவன் சொல்கிறான் வைதா குல்தும் இதும் நீங்கள் பேசினால் நீதியை நிறைநாட்டுங்கள் வளவுக்கானதா குர்பா நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி அகதில்லா அவுஃபு அல்லாவிடம் செய்த உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிகி அல்லக்கும் ததக்கருவோன் நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுக்கு இதை இறைவன் கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அடுத்து சொல்லது நிஸ்ஸாவில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் இஸ்லாம் எந்த அளவிற்கு நீதியை நேர்மையை பேணக்கூடிய மார்க்கம் என்பதற்கு இது நமக்கு சான்றாக திகழ்கிறது இறைவன் கூறுகின்றான் இன்னல்லாக ஏறுக்கும் அன் து அப்துல் அமானாத்தி இலாஹா அமானிதங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை ஒரு பொருள் நம்மகிட்ட கிட்ட நம்பி ஒப்படைப்பாங்க அதை வந்து அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் இன்னைக்கு உலகத்தில் மோசடி செய்யக்கூடியவங்களை பார்க்குறோமா இல்லைங்களா இவன் சம்பாதிச்ச காசில் சில காரணங்களுக்காக தன்னுடைய நண்பரின் பெயரில் ஒரு மனையை பதிவு செய்திருப்பான் அமானுதமாக கொடுத்திருப்பான் அது தனக்கே சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய மக்களை பார்க்குறோம் பொது சொத்தை தாம் பிறந்து எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களை பார்க்குறோம் பொது சொத்தை கொடுத்து வைத்திருப்பார்கள் பொது சொத்தை வந்து தனதாக்கி கொள்ளக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் அடுத்தவங்களுக்குரிய காசை தனதாக்கி கொள்ளக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் அப்போ இறைவன் சொல்கின்றான் இன்னாக எவமுறுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் அடுத்து அப்துல் அமானாத்தி இலா அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் எவர்கள் அதற்கு சொந்தக்காரர்களோ அவர்களிடம் நீங்கள் முறையாக செலுத்தி விடுங்கள் அடுத்து இறைவன் சொல்கின்றான் வைதா ஹகம்தும் ஹக்கம்தும் பைனன்னாசி அன் பில் அதில் நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் நீதியுடன் நேர்மையுடன் நியாயத்துடன் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் அல்லாஹ் ஆலமீன் தீர்ப்பு வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அந் பில் அதில் நீதியுடன் நேர்மையுடன் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் என்று இறைவனை செய்கின்றான் நமக்கு வந்து உத்தரவிடுகின்றான் அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டு இன்னல்லாக நிகையுமா எழுதுக்கும் பிகி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் உபதேசங்களில் கட்டளைகளில் இது மிகச் சிறந்தது ஏன் நீதி நிலைநாட்டப்படும் பொழுதுதான் அந்த அமைதி தகழும் அப்போ நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து நீதியை நிலைநாட்டுங்கள் இன்னல்லாக காண சமயம் பசீரா அல்லா செவியேற்பனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கிறான் நீதியை நிலைநாட்டுறதுக்கு இறை பயமும் ரொம்ப அவசியங்க இறை பயம் இல்லை என்று சொன்னால் நீதி நிலைநாட்ட முடியாது உலக அமைதிக்கு நாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் இறைவனுடைய ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மறுமையுடைய பயம் இல்லாமல் உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் செய்ய முடியாது தீர்வு காண்பது என்பது உலகத்தில் அமைதி ஏற்படுவது என்பது அது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் அப்போ மனிதர்களுடைய உள்ளங்களில் வந்து ஓரிரை கொள்கை முழுமையாக என்ன செய்யணும் பதிய வைக்கப்பட வேணும் அப்போ அந்த ஓரிரை கொள்கை ஒரு இறைவனுக்கு பயப்படக்கூடிய தன்மை இருந்தால் தான் மனிதர்கள் என்ன செய்வாங்க நீதியை வந்து நிலைநாட்டுவாங்க மதுமையை பற்றிய பயம் இருந்தால் தான் அங்கே என்ன செய்யப்படும் நீதி நிலைநாட்டப்படும் இந்த நீதியை பற்றி இஸ்லாம் எந்த அளவு சொல்லி காட்டுகிறது ஐந்தாவது அத்தியாயம் மாயுதா என்ற அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் இறைவனை சொல்கின்றான் ஏ ஐயுகல்லதீன ஆமனு கூணு கவ்வாமீன லில்லாஹி பில் பில்கிஸ்த் அல்லா கூறிய நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் வந்து நேர்மைக்கு சாட்சியாளர்களாகவும் அல்லாவுக்காக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுங்கள் இறைவனை எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஒரு தான் அல்லாவை நம்பி இருந்தான்னு சொன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னா நீங்கள் வந்து நேர்மைக்கு நீதிக்கு சாட்சியாளராக அல்லாவுக்காக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் எந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் இறைவன் கூறுகின்றான் வலா எஜிரி மன்னக்கும் ஷனான கௌமின் அலா அல்லா தாயிலோ ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம் நமக்கு பிடிக்காத கூட்டமாக இருக்கிறாங்கனால அவங்களுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது நமக்கு பிடிக்காத கூட்டமாக இருந்தாலும் அவங்க விஷயத்தில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் எதிலோ நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் ஹூ அக்ரபுலு தக்குவா அதுதான் இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது ஒத்தக்குல்லா அல்லாவே அஞ்சி கொள்ளுங்கள் இன்னல்லா ஹபீரும் பிமா தாழ்வதுவும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லா நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அப்போ திருமலை குரான் இந்த நீதியை நிலைநாட்டு விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்கு இந்த முக்கியத்துவம் நீதி பேணப்படும் பொழுதுதான் உலகத்தில் என்ன செய்யும் அமைதி ஏற்படும் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் மக்களுக்கு நீதியை பேணாமல் இருப்பதனால தான் அந்த நாடுகளில் வந்து நிம்மதி இல்லாமல் மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் எந்த அளவுக்கு இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நான்காவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் திருமறை குரான் பேசுகிறது யா ஐ ல்லதீன ஆமனு கூணு கவ்வாமீன பில் கிஸ்து நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் ஷொஹதா அல்லா அல்லாவுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் ஒலவலா அன்புசிக்கும் அவில் வாலிதைனி இதைனி வல் அக்ரபீன் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சி உங்களுக்கே எதிராக இருக்குது நான் உண்மையை சொல்கிறதுனால நமக்கே பாதிப்பொருள் சொன்ன இருந்தாலும் நீங்கள் நீதியை பேசுங்க அல்லாவுக்காக சாட்சி சொல்லுங்க நீதியை நிலைநாட்டுங்க உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் அதுபோன்று உங்கள் உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் நீதியை சாட்சி சொல்லுங்கள் அல்லாவுக்காக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நம்ம யாருக்கு எதிராக சாட்சி சொல்கிறோமோ நம்ம சொல்லக்கூடிய சாட்சி ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும் அது ஒருவருக்கு எதிராக இருக்கும் அவங்க ஏழையாகவும் இருக்கணும் பணக்காரங்களாக இருக்கலாம் நம்ம சாட்சி சொல்கிறோம் ஆ இவர் ரொம்ப ஏழையாக இருக்கார் அதனால் இவருக்கு வந்து நம்ம எதிராக சாட்சி சொல்லக்கூடாது இவர் பணக்காரராக இருக்கிறாரு அதனால் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது அப்படிலாம் பார்க்கக்கூடாது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எது உண்மையும் அதை தான் நம்ம சாட்சி சொல்லணும் இப்போ அல்ல சொல்கிறான் எக்குன் கணிகன் ஓ ஃபக்கீரன் ஃபல்லாவோ அவ்வளோ அபிகுமா நீங்கள் யாருக்கு எதிராகவோ யாருக்கு ஆதரவாக சாட்சி சொல்றீங்களோ அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்ல அந்த ரெண்டு பேருக்கும் போதுமானவன் அல்ல அவங்களை பார்த்து கொள்வான் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க ஃபலா தத்தபி உல் ஹவா அண்ட் த நீங்கள் இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் நீங்க மனோச்சையை பின்பற்றி விடாதீர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் பிறண்டு விட்டால் நீங்க வந்து நீதி செலுத்த தவறினால் அநீதி இழைத்தால் அல்லது புறக்கணித்தால் காணபிமா தாமதோனு ஹபீரா நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் அவங்களை விடமாட்டான் மறுமையில் செய்வான் நீங்கள் அநியாயம் செஞ்சதுனால அநீதிக்கு சாட்சி சொன்னதினால நீதி செலுத்தாததுனால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் உலகத்தில் வந்து இஸ்லாம் எதை பார்க்கிறது நாமும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது மற்றவர்கள் நமக்கு அநியாயம் செய்யப்படவும் கூடாது சூரத்துள் பக்கராவா இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் லா மூன் நீங்களும் அநியாயம் செய்யாதீர்கள் வலா மூன் உங்களுக்கும் அநியாயம் செய்யப்படக்கூடாது என்று இந்த அடிப்படை இஸ்லாம் பார்க்கு நாமும் நீதி நிலைநாட்டணும் மற்றவர்களால் நமக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இஸ்லாம் எந்த அளவுக்கு நீதி விஷயத்தில் பேசுகிறது நபிகாநாயகம் சல்லாஹல்ல அவங்க வந்து ஒரு தந்தைக்கு வந்து தாய் தகப்பனுக்கு பல குழந்தைகள் இருக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட மத்தியில் கூட நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தைக்கு ஒரு பார்வை இன்னொரு குழந்தைக்கு அநியாயம் இந்த மாதிரி நம்ம செய்துவிடக்கூடாது இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் கூட நீதி பேணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சகி புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாவது செய்தி சஹி முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தி இதில் என்ன ஒரு சம்பவம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நோமான் பஷீர் அப்படிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய தந்தை நோமா நிபுன் பஷீருடைய தகப்பனார் நோமான் அவங்க வந்து அந்த பஷீர் அலி அவங்க வந்து தன்னுடைய மகன் நோமானுக்கு ஒரு தோட்டத்தை நினைச்சுறாங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்போ அவங்களுடைய தாயார் நோமான் அலியதா அவங்களுடைய தாயார் வந்து செய்கிறாங்க அம்ரா பிந்து ரவாகா அவங்க சொல்கிறாங்க லா அருலா ஹத்தா துஷித ரசூத் அல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள வந்து இதுக்கு நீங்கள் சாட்சியை ஆக்காத வரைக்கும் நான் இதை கொள்ள மாட்டேன் அப்படின்னு செய்கிறாங்க அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்புக்கு வந்து நபிகள் என்ன செய்யணும் சாட்சியாக்கணும் பஷீர் அலி அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த நிறைய குழந்தைகளில் இந்த நோமான் அப்படிங்கிற மகனுக்கு மட்டும் செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அவங்க தாயார் வந்து ரசூல்லா இதுக்கு சாட்சியாக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பஷீர் அலி அல்லா நினைச்சுறாங்க ரசூல் வர்றாங்க ரசூல்லாட்டை வந்து சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லாம் நான் என்னுடைய மகனுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன் அவங்களுடைய தாயார் அம்ராபிந்த் ரவாகா வந்து உங்களை சாட்சியாக்காத வரைக்கும் அதை நான் பொருந்திக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நபி அண்ணா கேட்குறாங்க பஷீர் அலி அல்லான்னு அவங்கள்ட்ட அத்தைத்த சாகித வலதிக்க மிஸ்துலஹா உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு நபி அண்ணன் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு லா யாரை சொல்லல அல்லா என்ன நான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்போ நபி அண்ணன் சொன்னாங்க இத்தகுல்லா அல்லாஹ் அஞ்சுக்கிடுங்க ஃபாய்திலு பைன் அவலாதிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பஷீர் அலியதா அவங்க வந்து அவங்க கொடுத்து அன்பளி செஞ்சிடறாங்க ரத்து பண்ணிடுறாங்க சில அறிவிப்புகளில் வருது நபியால் நாயகன் சொல்கிறாங்க அது அசோதாலா ஜூர் அநியாயத்துக்கு நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் சாட்சியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க நபியால் நாயகம் சொல்கிறாங்க ஐய சொல் ஐயக்கூனு இழைக்க ஃபில் பிர்ரி சவான் எல்லா பிள்ளைகளும் உனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா விரும்புகிறாயா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சஹாபி ஆமாம் எனக்கு எல்லா பிள்ளைகளும் எனக்கு பணிவிடை செய்யணுங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் அன்பளிப்பு செய்யாதீங்க பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமமாக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்கன்னு நபிகள் நாயகம் சரியில்லாத சொல்லி காட்டுறாங்க அன்பளிப்பு என்பது ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கறது சொத்தில் உள்ள பங்கு அது அல்லா சொல்லிட்டோம் சொத்துக்குரிய மரணித்த பிறகு அது இறைவனை சொன்னபடி சட்டப்படி அது பிரிக்கப்படும் அப்போ ஒரு தாய் தகப்பன் வந்து உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செஞ்சால் அது சமமான முறையில் இருக்கணும் ஆண் பெண் வேறுபாடு செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிடுங்க ஒரு தகப்பை அன்பளிப்பு செய்கிறாரு ஒரு பிறநாள் வருது தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு இன்னொரு பிள்ளையை கவனிக்காமல் வச்சுக்கிடுங்க அந்த பிள்ளைக்கு தகப்பை மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுமா ஏற்படாதா எதனால் குழம்பு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுமா ஏற்படாதா அப்போ இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து என்ன செய்கிறாங்க குடும்பங்களில் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்துடைய ஒற்றுமை அந்த குடும்பத்தில் வந்து உள்ள அந்த நல்லிணக்கம் கெடுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ குழந்தைகளுக்கு மத்தியில் கூட என்ன செய்யப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது அது மாதிரி ஒருவருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர் இருக்கா வச்சுக்கிடுங்க மனைவியருக்கு மத்தியில் நீதி நிலைநாட்டப்படணும் இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது திருமீதியில் ஆயிரத்தி அறுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரேரா லலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க நபியான சொல்லி காட்டுறாங்க இதாக்கான இந்த ரஜுலி இம்ராஹ்தானி ஒருவருக்கு இரண்டு மனைவிமார்கள் இருந்து பலம் யகில் பைனகுமா அவன் வந்து ரெண்டு மனைவியருக்கு மத்தியில் நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னால் ஜா யோமுல் யோமுது ஹயாமதி ஒன் மறுமை நாளில் வந்து அவனுடைய உடலின் ஒரு பகுதி வந்து கீழே விழுந்தவனாக இழுத்து கொண்டு என்ன செய்வான் வருவான் ஒரு போதி சாய்ந்தவனாக என்ன செய்வான் வருவான் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒருவனுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறான் வச்சுக்கிடுங்க மனைவியருக்கு மத்தியில் நீதமாக இருக்கும் இவங்களுக்கு ஐம்பது ரூபா செலவு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது போன்ற ஐம்பது ரூபா செலவு கொடுக்கணும் அப்போ இவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் ஒரு மனைவியை கவனிக்காமல் இன்னொரு மனைவியின் மக்கமே சாய்ந்து விடுகிறாள் அல்லவா இந்த மாதிரி அநீதி இழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து மறுமேத கடுமையான தண்டனை இருக்குதுன்னு சொல்லி நபியானா என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இதே விஷயத்தை வந்து சுரத்து நிஸ்ஸாவில் நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி முப்பதாவது அவசரங்களையும் அல்ல சொல்லி காட்டுறான் எப்படி இறைவன் கூறுகின்றான் உதன் தஸ்தத்தியூ அன் தாய்திலு பைனன் நிசாயி ஹலஸ்தும் நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் மனைவிமார்களுக்கு மதியம் நீதம் செலுத்துவதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் ஏன்னா நம்ம காசு பணத்தில் உள்ள நீதத்தை கரெக்டாக இருக்க முடியும் ஆனால் உள்ளத்துல வந்து ஒரு மனைவி மேலே அன்பு கரெக்டாக இருக்குது இன்னொரு மனைவி மேல் அன்பு குறைய இருக்கலாம் அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவிமார்களுக்கு மத்தியில் வந்து நீங்க நீதம் செலுத்த முடியாது கரெக்டாக நடக்க முடியாது ஆனால் ஃபலா தமிழு குள்ளல் மைல் ததருகா கல் அல்லக்கா ஒரு மனைவியின் பக்கம் முழுமையாக சாய்ந்து இன்னொரு மனைவியை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவளைப் போன்று நாதியற்றவளாக உதவியற்றவளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒயின் துசுலியகோ தத்தோகூ நீங்கள் நல்லிணக்கத்தை பேணினால் இறைவனுக்கு அஞ்சினால் ஃபைனல்லாக காண ஹஃபூர் ரஹீமா அல்லாஹ் வந்து மன்னிப்பவனாகவும் கருணையானாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஃப இன் ஹிஃபித்தும் அல்லாஹ் தாயிலு மனைவியருக்கு மத்தியில் நீங்கள் நீதம் செலுத்த முடியாது என்று பயந்தால் ஃப வாகிதத்தன் ஒரு மனைவி ஒரு திருமணத்தோடு நீங்கள் கொள்ளுங்கள் ஒன்றுக்கு மேலே என்ன செஞ்சிடாதீங்க கல்யாணம் முடிச்சிடாதீங்க அப்போ மனைவியருக்கு மத்தியில் வந்து மனைவியராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் வந்து நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது இப்போது கடன் வாங்குகிறோம் கடன் கொடுக்கல் வாங்கலை வாங்கும்போது அதை எழுதும் போது நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சூரத்துல் பக்கராவது இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யா ஐயூஹல்லதீன ஆமனும் இதா ததா என்றும் பி தைனின் இலா அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலக்கெடு காலத்தை தவணையாக வைத்து கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் கடன் தர்றேன் ஆறு மாதத்தை செய்யணும் திருப்பி தரணும் அந்த மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் வல் எக்துப் பைனுக்கும் காத்திபும் இல்லாதில் உங்களுக்கு மத்தியில் எழுதக்கூடிய எழுத்தர் நீதியாக எழுதட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்ல மகுல்லா துப் அந்த எழுத்தர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவாறு நீதியாக எழுதுவதற்கு அவர் மறுத்துவிட வேண்டாம் ஒரு கடன் கொடுக்க வாங்கள் எழுதி கொண்டால் கூட பேசுகிறது ஆயிரம் பேசுவோம் எது எழுத்தில் இருக்குதோ அதுதான் இறுதி சட்டம் அப்போ எழுதக்கூடியவர் வந்து நீதியாக எழுத வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் என்ன செய்கிறது நீதியை வந்து சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி ரெண்டு சாரால் சண்டையிட்டு கொள்கிறாங்க ரெண்டு சாரால் சண்டையிடும்போது நம்ம நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறோம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு சாரால் அநியாயம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சாரர் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க இப்போ என்ன செய்வாங்க நல்லிணக்கம் ஏற்படுத்தும் போது யார் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்களோ அவங்க தப்பு செஞ்சால் நல்லிணக்கம் நீங்கள் சண்டை போடாதீங்கம்பாங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது சமாதானம் பண்ணி வைக்கணும் எவன் அநியாயம் பண்ணுறானோ அநியாயம் பண்ணுறான்னு சொல்லி இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதன்னு சொல்லி சமாதானம் பண்ணி வைக்கணும் எவன் வந்து நியாயமாக இருக்கிறானோ அவனையும் குற்றவாளி ஆக்கிறது நீ எதுக்குமே அநியாயம் பண்ணுறேன்னு நியாயமாக உள்ளவனையும் குற்றவாளியாக தான் வைத்துக் அது நல்லிணக்கம் ஏற்படுத்துவது கிடையாது இப்போ குரான் அல்லா சொல்லி காட்டுறான் சொல்றது குஜராத்தில் ஒன்பதாவது வசனத்தை அல்லா சொல்கின்றான் ஒ இன் தாய் ஃபத்தான் தலு அல்லாவை நம்பிக்கை கொண்ட மக்களில் மக்கள் ரெண்டு கூட்டமாய் இட்டு கொண்டால் ஃப அசுலிஹூ பைனகுமா அந்த இரு சாராருக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஃப பகத் எஹ்தாஹுமா அதில் உஹ்ரா ரெண்டு சாதாரில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாருக்கு மீது அநியாயம் செய்தால் அக்கிரமம் செய்தால்

வாக்சித்து நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இன்னதாக யுஹ்புல் முக்சித்தீன் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுறான் அப்போது ரெண்டு குரூப் சண்டை போட்டால் கூட அங்கே நீதிப்படி நேர்மையின் படி என்ன செய்யணும் நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் தவறு செய்தவர்களை நீ தான் தவறு செய்தாய் என்று அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் சுட்டி காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த நீதியை வலியுறுத்துகிறது சையுல் புகாரிதை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்லாம் சொல்கிறது ஓ குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மசூது என்றி நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை பட்டணி செய்யப்படுவீர்கள் மீது விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ஆட்சியாளர் அவர் ஒரு பொறுப்பாளர் அவர் பொறுப்பில் அவர் கரெக்டாக நடந்தாரா நீதியாக நடந்தாரா சரியாக நடந்தாரா என்பதவர் விசாரிக்கப்படுவார் ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்துக்கு அவன் மனைவிக்கு அவன்தான் பொறுப்பு தாரி அவனுடைய குடும்பத்துக்கு அவன் தான் பொறுப்பு தாரி அவனுடைய பொறுப்பை பற்றி அவன் மறுமை விசாரிக்கப்படுவான் தன்னுடைய குடும்பத்தினர் விஷயத்தில் அவன் நீதியாக நேர்மையாக நடந்தானா சரியாக நடந்தானா என்று விசாரிக்கப்படுவான் ஒரு மதத்தூர் பைத்தி சௌஜிகா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கும் உலாதிகி அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்பு தாரி ஓ மசூதத்தன் அழகத்தீ அவள் தன்னுடைய பொறுப்பை பட்டினம் செய்யப்படுவாள் விசாரிக்கப்படுவாள் நீதியா நேர்மையா சரியா நடந்தாளு விசாரிக்கப்படுவாள் ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய செல்வங்களுக்கு அவன் பொறுப்புதாரி ஒரு கடையில் வேலை பார்க்குறோம் அந்த கடையில் வேலை பார்க்கும்போது போது அங்கே உள்ள காசு பணத்துக்கு வேலைக்காரன் பொறுப்புதாரி எஜமானுடைய சொத்துக்கு ஒரு வேலைக்காரன் பொறுப்புதாரியாக இருக்கும்போது முதலாளி நம்பி வச்சுட்டு போறாரு கடையில் அது நம்பி ஒரு காசு பணத்தை கொடுக்குறாரு அதில் அவன் நேர்மையற்றவனாக மோசடிக்காரனாக இருந்தால் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான் மசூதுன் அன்றழிய திகி அந்த வேலைக்காரன் தன்னுடைய பொறுப்பில் நீதியாக நடந்தானா சரியாக நடந்தானா என்று அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான் என்று நபிகர் நான் சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொருவருமே அவங்க என்னென்ன பொறுப்பு எடுக்கிறாங்களோ ஒரு ஜமாத்துக்கு ஒருத்தன் பொறுப்புதாரியாக இருக்கிறானா அவனுடைய பொறுப்பில் அவன் சரியாக நடந்தானா நேர்மையாக நடந்தானா என்று அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான் மக்களுடைய காசு அநியாயமாக சாப்பிட்டு இருந்தான்னு சொன்னோம்னா அதற்குரிய தண்டனை என செய்யணும் அனுபவிக்கணும் அதே மாதிரி ஒரு ஜமாத்து பொறுப்பில் இருந்து த அநியாயமான பொய்யான தகவல்களை சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவனும் என்ன செய்யப்படுவான் மறுமையில் விசாரிக்கப்படுவான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்புலையுமே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இந்த செய்தி சையூல் புகாரில் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகநாயகம் சல்லாலி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க நீதியை நேர்மையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்குறோம் சஹீல் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நபியல் நாயின் காலத்தில் வந்து ருபை அப்படிங்கிற ஒரு பெண்மணி அதாவது அந்த பெண் என்ன செய்கிறாங்க இன்னொரு பெண்ணுடைய பல்லை வந்து முன்பல்ல வந்து உடைச்சிட்றாங்க அப்போ அந்த முன்பல்ல உடைச்சவன மார்க சட்டம் என்ன ஒருவருடைய பல்லை உடைத்து விட்டால் அது அந்த எவன் அந்த மாதிரி உடைத்தார்களோ அவர்களுக்கு அது போன்ற பல்லை உடைக்கிற தண்டனை என்ன செய்யப்பட வேண்டும் வழங்கப்பட வேண்டும் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அந்த பின் நதுர் அவங்க வந்து அந்த மன்னிக்க கோராங்க நீங்கள் வந்து எங்கள் மக வந்து உங்கள் மகளுடைய பல்லை உடைச்சிட்டாங்க நீங்கள் தண்டிச்சிடாதீங்க மகளுடைய பல்லை உடைச்சிடாதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க கோரிக்கை வைக்கலாம் வைக்கிறாங்க நாயகத்தை பிரச்சனை வந்தவுடனே ஃபமரகம் பில் கிசாஸ் நபிகா நாயகம் வந்து செய்த குற்றத்துக்கு அது போன்றே தண்டனையை கொடுக்கறதுக்கு உத்தரவிடுறாங்க இவங்க வந்து ருபை என்ற பெண் வந்து இன்னொரு பெண்ணுடைய முன்பல் உடைச்சனால இந்த பெண்ணுக்கும் பல் உடைக்கப்படணும் அப்படிங்கிறாங்க அப்போ அனஸ் பெண் நல்லுர் அவங்க சொல்கிறாங்க துக்சரு சனியத்து ரூபின் யார் அசுல் அல்லா அல்லாந்து தூதரே அந்த ருபை என்ற அந்த பெண்ணுடைய முன்பல் உடைக்கப்பட வேண்டுமா அவர் த தன்னுடைய மகளாக இருக்க தாங்க முடியல லா வல்லதி பாஸக பில் ஹக் லா துக்ஸர் சின்னுகா உங்களை உண்மையை கொண்டு அனுப்பியன்மை சத்தியமாக அவருடைய பல்லு உடைக்கப்படக்கூடாது அல்லாமல் சத்தியமும் உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு துவா மாதிரி செய்கிறாரு அப்போ நபியா நான் சொல்கிறாங்க ஐயா அனஸ் கிதாபுல்லாஹி அல் குசாஸ் அனசே அல்லாவுடைய சட்டங்கிறது கிசாஸ் தான் பழிக்கு பழி வாங்குதெல்லாம் எவன் தவறு செய்தானோ அவனுக்கு தண்டனையை கொடுக்கணுங்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்ல உறுதியாக சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு இந்த அனஸ் பின்னால் அவங்க அல்லாட்டு துவா செஞ்சதுனால அல்லா இது வந்து என் மகளுடைய பல் உடைக்கப்பட்டுறக்கூடாது நாங்கள் அப்படின்னு அல்லாட் துவா செஞ்சதுனால அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடைய உள்ளதை அல்லா மாற்றுறான் அவங்க நினச்சுறாங்க அந்த ருபழி என்ற பெண்ணுடைய பல் உடைக்கப்பட வேண்டாம் எங்களுக்கு தொகை தந்தால் போதுங்கிறாங்க அது மாதிரி ஈட்டு தொகையை வந்து கொடுத்துட்றாங்க அப்போ தான் ரபியா நான் சொல்கிறாங்க இன்னமும் லிபாது இல்லா அல்லாவுடைய அடியார்களை சொல்ல இருக்கிறார்கள் இல்லை வக்ஷம் அல்லல்லாக அபர் ரகு அவங்க அல்லாமல் சத்தியம் பண்ணி ஒரு துவா செஞ்சோம்னா அந்த துவாவை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அப்படின்னு ஒரு செய்கிறாங்க நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் அனஸ்பின் நகர் வந்து முக்கியமான சகாபி ஒரு நல்லடியார் அவங்களுடைய மகள் வந்து இன்னொரு பெண்ணுடைய பல்ல உடைச்சாலும் ரசூல்லா நம்ம நெருக்கமான சகாபி அவர் நல்லடியார் அதனால் மகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கல சட்டம்னா சட்டம் நீதினா நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நீதியை வந்து நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாமுலி செஞ்சாங்க நிலைநாட்டி காட்டிதான் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்குறோம் சைகுல் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா அலி அலானகா அறிவிக்கிறாங்க குறைசி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க மக்சூமியா என்ற ஒரு பெண்மணி அந்த குளத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அது குறைசி குளத்தில் உள்ளது அவங்க வந்து ஒரு திருட்டு கூட்டத்தில் ஈடுபட்டுறாங்க அப்போது திருட்டுனா செய்யணும் கையை வெட்டணும் அப்போ இவங்க ஒரு உயர்ந்த குடும்பம் அப்போது அவங்க நினைக்கிறாங்க நம்ம குடும்பத்து பெண்ணாயிடுச்சா கை வெட்டப்படக்கூடாத அப்போ ரசூல்தாட்டை போய் பேசணும் கையை வெட்டக்கூடாது அப்போ ரசூலாட்ட போய் பேசுறதுக்கு எப்படி யாருக்கு தைரியம் இருக்கும் அல்லாவுடைய சட்டத்தை மாற்றுங்க சொன்னா நம்பிக்கை நாய்கிட்ட போய் பேச முடியுமா அப்போ அவங்கெல்லாம் நினைச்சுறாங்க உசாமா இப்பொண்ணு செய்து அவர் ரசூல்லாவுடைய ரொம்ப பாசத்திற்குரிய ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறார் வளர்ப்பு மகனாக இருக்கிறார் நம்ம என்ன செய்வோம் அவரை விட்டு நபிகள் நாய்கிட்ட பேச சொல்லுவோம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ உசாமன் நபிகர நாய்கிட்ட வந்து பேசுகிறா என் தூதரே நீங்கள் வந்து அந்த அந்த ஃபாத்திமா மக்சூமியா குளத்தை சேர்ந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணை திருடிட்டாங்க கையை வெற்ற தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க நபிகரன் நாயகன் அப்படியே கோபத்தில் முகம் சிவக்க சொல்கிறாங்க ஆ தஷ்ஃபு ஹத்தீம் மீன் ஹதூதில்லாம் அல்லாவுடைய சட்டத்திலாம் நீ வந்து பரிந்துரை செய்கிறா அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்றால் நீ பரிந்துரை செய்கிறாய் நபிக மக்கள் எல்லாம் ஒன்று போட்டு பயானம் சொல்கிறாங்க இன்னம்மா கல்லதீன கபுலுக்கும் உங்களுக்கு முன் எல்லாம் அழிந்து நாசமானதுக்கு என்ன காரணம் அன்னகும் கானும் இதா சரக்கு ஃபீஹு ஷரீஃப் அவர்களில் சிறந்தவன் உயர்ந்த நிலையில் உள்ளவன் திருடிவிட்டால் தரக்கூகு அவனுக்கு தண்டனை அளிக்காமல் விட்டு விடுவார்கள் வைதா சரக் அவர்களில் ஒரு பலவீனமானவன் திருடிவிட்டால் அகாமு அலைகில் ஹத்த அவர்களுக்கு அவர்கள் தண்டனையை நிறைவேற்றுவார்கள் இதனால் தான் உங்களுக்கு முன்வார்ந்த சமுதாயங்கள் எல்லாம் அழிந்து நாசமாக போய் நிம்மதியற்றவராக ஆகிவிட்டார்கள் வைமுல்லா அல்லாவின் மீது சத்தியமாக லவ் அன்ன சரகத் முகம்மதின் சரகத்யதா இந்த முகம்மதுடைய மகள் என்னுடைய மகள் என்னுடைய இதயத்தின் ஒரு பகுதியில் சொல்லப்பட்ட ஃபாத்திமா திருடினாலும் கூட அவருடைய கையை நான் வெட்டுவேன் தரிப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லாரேசர் சொல்லி காட்டுறாங்க அப்போ இதில் ஒரு அடிப்படை நபிகள் நாயகன் சொல்கிறாங்க ஒரு சமுதாயம் அழிஞ்சு நாசமாக போகிறதுக்கு என்ன காரணம் ஒரு நாட்டில் நிம்மதியற்ற சூழல்கள் ஏற்படுகிறது அவங்க வந்து வலியவனுக்கு ஒரு சட்டம் எளியவனுக்கு ஒரு சட்டம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவன் தப்பு செஞ்சிட்டா அவனை தண்டிக்காமல் விடுறது தாழ்ந்த நிலையில் உள்ளவன் தப்பு செஞ்சுட்டா அவனை தண்டிக்கிறது அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் நிம்மதி ஏற்படாது இன்னைக்கு பாருங்கள் கோடி கோடி ஆயிரம் கோடிகள் கொள்ளை அடிச்சுட்டு போவான் லோன் வாங்கிட்டு போவான் அவனை அரசாங்கம் பாதுகாக்கும் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஒரு விவசாயி ஒரு ரூபாய் கடன் வாங்கியிருப்பான் ஒரு ரூபாய் கடன் வாங்கியிருப்பான் அவங்களுடைய வீட்டை போய் ஜப்தி பண்ணுவாங்க அவனை வியாபாரம் விட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நாட்டில் நடக்கிறத பார்க்குறோம் அரசாங்கங்கள் வந்து நடைபாதை வியாபாரிகள் தப்பு செஞ்சுட்டான் அவங்கள தடுக்கிறாங்க பெரிய பெரிய பல ஆயிரம் கோடிகள் கொள்ளை அடிக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் போகுது அப்போ நாட்டில் எப்படி நிம்மதி ஏற்படும் உலக நாடுகளில் இந்த மாதிரி நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால் அங்கே என்ன செய்யப்படாது ஒருபோதும் நிம்மதி ஏற்படாது அப்போ உலகம் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சமநீதி பேணப்பட வேண்டும் எது முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹ் ஆலமீன் நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அழு என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவான் அது இல்லாஹ் இல்லாயி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ Allah